Rubber duck, I am coming for you. ஸோ ஹலோ ஆல் மக்களே, இன்னைக்கு நாம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தாங்க இருக்கோம். அண்ட் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாங்காங்கில் வெரி ஸ்பெஷல் டே. ஸோ அப்படி என்னப்பா ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டால் அதுதான் ரெண்டு வார்த்தை முன்னாடியே காமிச்சிட்டேனே, அதுதான் ஸ்பெஷலு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் தூக்கணும், ஏன்னா தூக்கணும், உனையே டேடினால் தூக்க முடியாது, உனையே டேடினால தூக்க முடியாது. நோ, ஆர் யூ பேபி? போதுமா, நாக்கு தள்ளுதுரா டேடிக்கு. சரி, லுக் அட் டேடி ஸ்பேஸ். சரி, நடந்தோம். அப்போ ஒன்று கொஞ்சம் நேரத்தில் எஸ்கலேட்டர் வந்துடும். ஸோ இல் கோ இந்த எஸ்கலேட்டர். ஓகே மக்களே, இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கோம், அதாவது ஸ்டாண்டிங் எஸ்கலேட்டரு. ஸோ இங்கே ஹாங்காங்கில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது, இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னென்னா, யாராவது ஃபாஸ்ட்டாக போகணுன்னா அவங்க வந்து லெஃப்ட் சைடில் அப்படி ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுவாங்க, ரைட் சைடில் நிற்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக நின்றுட்டு அவங்க பொறுமையாக போகலாம். ஸோ யாரும் வந்து ஃபுல் எஸ்கலேட்டரையும் ஆக்குபை பண்ண மாட்டாங்க. இல்லை, இப்போ நம்ம வந்து ஃபெரியில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்சா சைலேருந்து சென்ட்ரல் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த எண்டு டு அந்த எண்டு ஹாங்காங்கில் வந்து ஃபெரியோட டிக்கெட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று எம்டிஆர் அண்ட் இன்னொன்று வந்து ஃபெரி. அண்ட் எம்டிஆரில் நீங்கள் வரதா இருந்தால் அட்மிரால்டி ஸ்டேஷனில் இறங்கணும். ஸோ நீங்கள் ஃபெரியில் வரவங்களா இருந்தீங்கன்னா டைரெக்டாக சென்ட்ரலுக்கு வந்துட்டாலே ஓகே தான். என் மவனுக்கு ரொம்ப வேர்க்குது போல், அவனை பாருங்கள், ஃபேனை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். சரி டேடி, கொஞ்சம் நேரம் கூட ஃபேன் டேடி, கொஞ்சம் நேரம் ஃபேன் கூட. இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது. என் ஒய்ஃப் என்னடானா கொடை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க, என் பையன் என்னடானா ஃபேன் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறான். இங்கே பாருங்க, இந்த பையனை ஷர்ட் இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கிறான். அவ்வளோ வெயிலாக இருக்குது ஹாங்காங்கில் இன்றைக்கி. இப்போ நான் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜெயின்ட் வீல் போகிறதுக்கு தான். ஸோ இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்ஸுக்கு $20 போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது, இதில் போனோன்னா கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்குங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ ஹாங்காங் வந்தால் சென்ட்ரல் சைடில் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வராமல் போகாதீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ மக்களே, ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டோம். A few moments later. இங்க இவ்வளவு கூட்டம் நிக்கிறானுங்க மக்களே, அதுதான் கூட்டம்னு பார்த்தா இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஃபேன் வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, ஃபேனாவது வச்சானுங்க. க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே லைனில் நின்றுட்டேன். பார்த்தா இவனுங்க வெளியே ஒரு லைன் வச்சுருக்கானுங்க, உள்ளே ஒரு லைன் வச்சுருக்கானுங்க. அப்படி பார்த்தா நம்மளோட வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 40 minutes வருதுங்க. அதுவும் நம்ம குழந்தைங்களாம் வச்சுட்டு வந்தால் இன்னும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஃபேன் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. பாருங்க, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என் பொண்ணு தூங்கிட்டா. எல்லாரும் நிக்கிறவனுங்க எல்லாம் சொங்கி போய் தான் நிக்கிறானுங்க எல்லாம். Já passou.
sei que se arrastar no dia a dia é coisa que não dura tanto quanto um grande amor. ஒரு வழியா மக்களை அடிச்சு புடிச்சு ஏறியாச்சு. நல்லா இப்பதாங்க காத்து வருது. நான் பாப்பீங்க. இதுதான் பேர்ல் ஹார்பர். எது? பேர்ல் ஹார்பர் தானே இது. பேர்ல் ஹார்பர் தானே இது. தூத்துக்குடியா? ரைட்டா. ஆக்சுவலாக இது வந்து ஃபாஸ்ட் ஜெயின்ட் வீல் கிடையாது, இது வந்து வெறும் ஸ்லோவான ஜெயின்ட் வீல் தான். இது ஹாங்காங் சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த வே. இங்கே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்போ ஹாங்காங் வந்தீங்கன்னா இதுக்கு வராமல் போகாதீங்க. யூ லைக் த ஜெயின்ட் வீல்? எஸ். மக்களே, ஒரு வழியாக நம்மளோட பயணம் இனிதே நிறைவேறியது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏரியாவில் இந்த மாதிரியான செட்டப்லாம் ஃபஸ்ட்டு இருக்காது. ஸோ இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக இதை ஒன்று நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. 1 meter டால் ஆர் அபவ் உள்ள சில்ட்ரன்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். ஓகே ஓகே, கம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுது. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதில் ஏன் இதில் சின்ன குழந்தைங்களுக்கும் போகலாம் தான், பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருந்ததுன்னா அவங்களும் இதில் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் 1 meterக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபினிஷ். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே நிற்கும். எதுக்கு நிற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அவன் ஐஸ்கிரீம் வண்டியை தேடி போயிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக சுமாராக தான் இருக்குது மக்களே, ரொம்ப ஓகோலாம் இல்லை. சாஃப்டி ஐஸ்கிரீம்னு சொன்னாங்கன்னா கரைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் வாங்கினா அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி ஊற்றுது. ஆக்சுவலாக மக்களே, இந்த மாதிரி ட்ரக் வந்து ஹாங்காங்கில் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம ரோட்டோரமாலாம் கடை போட முடியாது. ஸோ பார்க்கிங்க்கு அவன் பே பண்ணிவிட்டு அவன் இங்கே வச்சு விற்றுட்டுருப்பான். நம்ம ஊரில் குல்ஃபி ஐஸ் மாதிரி இந்த ஊரில் சாஃப்டி ஐஸ்கிரீம்ஸ். ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கிற இந்த லொக்கேஷனில் தான் நம்ம ஏழாம் அறிவு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஏழேலம்மா சாங் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்கை சுற்றி இன்னும் நிறைய பிளேசஸில் ஏழாம் அறிவு படம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த லொக்கேஷன் தான் சென்ட்ரல். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, $20 வாங்குறாங்க. எதுக்குன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இந்த சைனீஸ் காஸ்டியூம்ஸ்லாம் இவங்களே கொடுத்துருவாங்க. இதை நம்ம அப்படியே போட்டுட்டு இங்கே வச்சுருக்காங்க, பிறகு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்களா, இந்த இடத்துல நிற்க வச்சு நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் ஃபாரினர்ஸ் தான், எல்லாம் இந்த ப்ராப்ஸ்லாம் கையில் கொடுத்துருவாங்க. வேணும்னா நம்ம அதை வச்சு போஸ்ட் கொடுத்துக்கலாம். ரப்பர் டக், ஐ ஆம் கம்மிங் ஃபார் யூ. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே வர மாட்டேங்கிறானே. மக்களே, நம்ம ஒரு வழியாக இந்த டக்கை பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஹாங்காங்கில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தது. ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் வராதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர் பலூன் தான். ஸோ உள்ளே ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃப்ளோட் பண்ண வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 weeks இருக்குமா. ஆக்சுவலாக 2 டக் இருந்திருக்கு. இப்போ ஹாங்காங்கில் அடிக்கிற வெயில்னால ஒரு டக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். ஸோ மேபி 1 or 2 days திரும்ப அதை ரீஸ்டோர் பண்ணாலும்
பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எதுக்காக இந்த டக் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்கில் வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லக்கை வந்து ரொம்ப நம்புவாங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் மக்களை நிறைய மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொரோனா டைமில் வந்து ஹாங்காங் ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால மக்கள் எல்லாருமே ரொம்ப டிமோட்டிவேட் ஆகவும் ரொம்ப ரிஸ்ஸாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இது எல்லாத்தையும் இப்போ உடச்சி எறிகிறதுக்கு தான், அண்ட் ஆல்சோ ஹாங்காங்க்கு நிறைய லக்கியை கொடுக்கறதுக்காக தான் ஒன்று இல்லை ரெண்டு ரப்பர் டக் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மைடியா மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களோட அதிகமான சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் நம்புறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஆல்சோ வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சின்ன உழைப்பு வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.